Welcome to Brighter Brain Tech Channel. In this video, we will see TDS sheet on the Kanithal Health. Principles of Data Entering. Kanithal Health செய்யும் போது எவ்வாறு அவற்றை ஸ்டாண்டர்ட் முறையில் பதிய வேண்டும் என்பதை பற்றியும், இதற்காக நாம் கணியங்களை எடுக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு வேலை உருப்படியிலும் அவற்றின் அடிப்படை அலகுகள் பற்றிய அறிவை எவ்வாறு கொண்டிருக்க வேண்டும் என்பதை பற்றியும் இதன் மூலமாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ அதனை நாம் பின்பற்றும் ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்ட் படியே தீர்மானிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்ட்டின் பக்கம் காட்டப்பட்டுள்ளது. இதன்படி கிளாசிஃபிகேஷன் டேபிள் மூலமாக நாம் செய்யக்கூடிய வேலை உருப்படியின் விவரமும் அதனுடைய அழகும், மேலும் அந்த மெஷர்மெண்ட்டுக்குரிய சட்டத்திட்டங்கள் எவ்வாறு அமையும் என்பது பற்றியான விளக்கம் காட்டப்பட்டுள்ளது. உதாரணமாக, நாங்கள் பின்வரும் அட்டவணையின் மூலமாக நில அகழ்வு வேலை என்ற உருப்படியை பார்ப்போமானால், அதில் எம்முடைய ஒர்க் டிஸ்கிரிப்ஷனுக்குரிய தெளிவான விளக்கம் தரப்பட்டுள்ளது. அதன்படி எக்ஸ்கவேஷன் என்ற பிரதான வேலை உருப்படியின் கீழ் டாப்சைல் ரிமூவிங், ரெடியூசிங் லெவல் போன்ற பல வேலைகள் பகுதிகளாக தரப்பட்டுள்ளன. அதிலே அதன் அகழ்வு ஆழங்கள் எவ்வாறு இடம்பெற வேண்டும், அதற்கமைய எவ்வாறு அலகுகள் இடம்பெறும் என்பது பற்றிய விளக்கம் உங்களுடைய டாக்குமெண்ட்டில் காட்டப்பட்டுள்ளது. QS ஒருவரை பொறுத்தவரையில் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸின் அடிப்படையில் அடிப்படை அலகுகள் பற்றிய தெளிவை பெற்றிருப்பார். இதன் அடிப்படையில் நான் இங்கே உங்களுக்கு தரப்பட்டுள்ள இந்த டாக்குமெண்ட் பேஜை பார்ப்பதனால் அடிப்படை அலகுகளும் அவற்றின் குறியீடுகளும் உங்களுக்கு தரப்பட்டுள்ளன. நீளத்தை அளவிடுவதற்காக மீட்டர், லீனி மீட்டர்ஸ் நாங்கள் மீட்டரில் குறிப்பிடுவோம். அதே நேரம் பரப்பளவை அளவிடுவதற்காக வர்க்க மீட்டர் அல்லது மீட்டர் வர்க்கம் என்று சொல்வோம். மேலும் கனவளவை அளவதற்கான மெட்ரிக் அலகாக கியூபிக் மீட்டர். இது தவிர எண்ணிக்கையில் ஏதாவது உருப்படிகளை குறிப்பிட வேண்டுமா ஆனால் அவற்றை நம்பர்ஸ் NR என்பதன் மூலமும், யாதேனும் ஒரு பொருளுடைய நிறை சம்பந்தமான அளவுகளை நாங்கள் கணியம் எடுக்க வேண்டுமாயின் அதனை கிலோகிராமிலும் அல்லது டொன்னிலும், பொதுவாக நாங்கள் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போன்ற மெஷர்மெண்ட் எடுக்கும்போது டொன்னில் தான் அவற்றை அளவிடுவோம். மேலும் வேலைகளை கணிய படுத்தும் சந்தர்ப்பங்களில் அவற்றை ஒர்க் பர் அவர்ஸ் போன்ற அலகுகளும் இது போன்ற பல விளக்கங்களும் இந்த டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். உங்களுடைய வேலை என்னவென்றால் டாக்குமெண்ட்ஸ் தரப்பட்டிருப்பின் அதனை ஃபாலோ பண்ணுவது ஆகும். என்றாலும் ஒரு எக்ஸாமுக்கு தயாராகும் மாணவர்கள் என்ற வகையில் அவர்கள் இவை பற்றி தெளிவடைந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எக்ஸாமுடைய சந்தர்ப்பத்தில் டாக்குமெண்ட் தரப்பட மாட்டாது. அடிப்படை விடயங்கள் கேட்கப்படுவதனால் அவர்கள் அந்த அடிப்படை விடயங்கள் பற்றி தெளிவடைந்திருப்பது மிக முக்கியமான காரணமாகும். நெக்ஸ்ட், பிரின்சிபல்ஸ் ஆஃப் என்டரிங் ப்ரொசீஜர். அதாவது நாங்கள் டேட்டாஸ் என்டர் பண்ணும் போது பின்பற்ற வேண்டிய அடிப்படையான கொள்கைகள் எவை? இது மிக முக்கியமான ஒரு படிமுறையாகும். கால்குலேஷன் பார்ட் செய்யும் ஒவ்வொருவரும் மிகவும் தெரிந்திருக்க வேண்டிய அடிப்படை விளக்கம் இங்கே உங்களுக்கு தரப்பட உள்ளது. முதலாவது பார்ப்போம், லீனியர் மெஷர்மெண்ட் ஒன்றை எவ்வாறு நாங்கள் என்டர் பண்ண வேண்டும் என்று. லீனியர் மெஷர்மெண்ட் என்றால் அதாவது நீள அளவை மாத்திரம் எடுக்கக்கூடிய அளவுகள். உதாரணமாக லென்த் ஆஃப் ஸ்கர்டிங், அதாவது நாங்கள் ஒரு அறையை எடுத்துக்கொண்டால் அதனுடைய ஓரப்பகுதி, விளிம்பு ஓரப்பகுதியை வந்து நாங்கள் லீனியர் மீட்டர்ஸில் தான் அளப்போம். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த அறையினுடைய சுற்றளவை தான் எடுக்க வேண்டி இருக்கும். சுற்றளவாக இருந்தால் அதனுடைய நீளம், அகலம் அனைத்தும் ஒவ்வொரு பக்கமாக தனித்தனியாக கூட்டி அளவுகள் பெறப்படும். அந்த சந்தர்ப்பத்தை அதனை நாங்கள் எவ்வாறு பதிவோமானால், டைம்ஸ் காலமில் எங்களுக்கு போடுவதற்கு எதுவும் இல்லை. என்றாலும் சமனான அறைகளாக இருந்தால் நாங்கள் டைம்ஸ் காலமுக்கு எங்களோட எத்தனை பிடித்தம் எத்தனை அறைகள் உள்ளது என்பதை என்று பண்ணிக்கொள்ளலாம். அல்லவில் ஒரு அறையாக, ஒரு தனி அறையாக இருந்தால் அதனுடைய ஸ்டடிங் லென்த் அல்லது ஏதாவது ஒரு நீள அளவை மாத்திரமாக இருந்தால் அதனை நாங்கள் முதலாவதாக பதிவது டிமென்ஷன் கொலம், DSD என்ற கொலம் தான். பின்னர் அதனை இரட்டை கோடுகள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டு ஸ்காரிங் கொலமுக்கு மீண்டும் கொண்டு செல்ல வேண்டும். அடுத்து நாங்கள் பார்க்க போவது, யாதேனும் ஒரு கணியம் எடுக்கும் சந்தர்ப்பத்தில் நமக்கு பரப்பளவு எடுக்க வேண்டுமானி நாங்கள் அந்த பரப்பளவுடைய அளவுகளை டிமென்ஷன்ஸை எவ்வாறு நாங்கள் அதை பதிய வேண்டும் என்பது பற்றி. பரப்பளவு என்றால் அடிப்படையாக உங்களுக்கு தெரியும், ஒரு தளவுருவினுடைய பரப்பளவு காண்பதற்காக நாங்கள் கணித செயற்பாட்டில் பல சமன்பாடுகள் பெற்றிருக்கிறோம். அடிப்படையாக ஒரு சதுரத்தை எடுத்துக்கொண்டால் சதுரத்தினுடைய பரப்பளவு நீளம் தர அகலம், அல்லது ஒரு செவ்வக வடிவமாக இருந்தால் அந்த தளவுடைய பரப்பளவு நீளம் தர அகலம், அல்லது முக்கோண வடிவமாக இருந்தால் அதனுடைய பரப்பளவு நாங்கள் அரை தர அடிப்பக்கம் தர செங்குத்து எடுத்துக்கொள்கிறோம். எந்த ஒரு தளவுருவமாக இருந்தாலும் எங்களுடைய அந்த தளவுருவத்துக்கு இரண்டு பரிமாணங்கள் தான் காணப்படும். அது ஒரு 2D டிமென்ஷனுக்குரிய ஒரு கணியம். ஆகவே அந்த 2D டிமென்ஷனுக்குரிய நீளமாக இருந்தாலும் அகலமாக இருந்தாலும் நாங்கள் நினைத்தவாறு அவற்றை பதிய முடியவில்லை. முதலாவதாக நீளம் பதியப்பட வேண்டும், பின்னர் அதனுடைய அகலம் பதியப்பட வேண்டும். அதாவது லென்த் அண்ட் பிரெத் அண்ட் ஓர்டருக்கு தான் ஒரு பரப்பளவுக்குரிய கணியம் பதியப்பட வேண்டும். பின்னர் அது டிமென்ஷன் காலமில் பதியப்பட்டு அதனுடைய பெருக்கம் ஸ்கேரிங் காலமுக்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதி கல்குலேட்டட் அமௌண்ட் வந்து ஸ்கேரிங் காலமில் இரட்டை கோடுகள் மூலம் முடிவு செய்யப்பட வேண்டும். அடுத்த கணைய அளவீடாக கனவளவு ஒன்றை பெறப்பட வேண்டிய சந்தர்ப்பமாக இருந்தால் நாங்கள் அந்த கனவளவை எவ்வாறு பதிய வேண்டும் என்று பார்ப்போம். உதாரணமாக எங்களுக்கு கனவளவு பதியப்பட வேண்டிய பல கட்டங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய வரும். உதாரணமாக கான்கிரீட் ஒர்க் கொண்டு நடக்கும் சந்தர்ப்பங்களில் அல்லது எர்த் ஒர்க் கொண்டு நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் அதற்குரிய வரையறைகள் நாங்கள் எங்களுடைய ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்ட்ஸ் மூலமாக அதற்குரிய எல்லைகளை மட்டுப்படுத்தி கொண்டு நாங்கள் அந்த வேலையை செய்ய தொடங்கும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் கனவளவு பெறப்பட வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்டால் அதற்கு கனவளவு என்றால் எங்களுக்கு தெரியும் எந்த ஒரு இது சாலிடுக்கும் கனவளவு காணும் சந்தர்ப்பத்தில் அதனுடைய மூன்று பரிமாணங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதாவது நீளம், அகலம், உயரம். அவ்வாறு பெறப்படும் சந்தர்ப்பங்களில் அதனை நாங்கள் ஒரு டிடிஎஸ் ஷீட்டில் பதிவோமாக இருந்தால் அந்த டிடிஎஸ் ஷீட்டில் லென்த், பிரெத் அண்ட் ஹைட் என்ற ஆர்டருக்கு தான் நாங்கள் அதனை பதிய வேண்டும். அவ்வாறு பதியும் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் எங்களால் எடுக்கக்கூடிய அந்த கணியம் லென்த், பிரெத், ஹைட் என்ற ஆர்டருக்கு டிமென்ஷன் என்ற டி என்ற இந்த கொலமில் தான் பதியப்படுதல் வேண்டும். உதாரணமாக இங்கே தரப்பட்டுள்ள கணக்குத்தையை பார்ப்போமாக இருந்தால் இது ஒரு வால்யூம் ஆஃப் கான்கிரீட் பீம் போடப்பட்ட ஒரு கான்கிரீட் குட்டியினுடைய கனவளவு, அதனுடைய நீளமாக 3000 மில்லிமீட்டர் அல்லது உங்களுக்கு தரப்பட்ட ஏதாவது ஒரு அளவாக இருக்குதுன்னா நீங்கள் எடுத்து ஏதாவது அளவு இதன்படி 3000. அது நாங்கள் மெட்ரிக் முறையில் தான் இங்கே பதிவோம். எப்பொழுதும் டிமென்ஷன் ஷீட் டிடிஎஸ் ஷீட்டை பொறுத்தவரையில் நாங்கள் மெட்ரிக் அலகுகள் மூலம் பதிவமாக இருந்தால் அது மீட்டர் தான் குறிப்பிடப்படும் லென்த் அண்ட் பிரெத். அதன் அடிப்படையில் பார்த்தால் இங்கே உங்களுக்கு 3000 என்பது லென்த் ஆகவும் அதன் பின்னர் அந்த பீமினுடைய உயரம் 750 இங்கு காட்டப்பட்டுள்ளது. இந்த 750 என்பது பீமினுடைய உயரம். பின்னர் அதனுடைய தடிப்பு 500. அதன்படி 500 மில்லிமீட்டர் என்பது 0.5 என்ற அடிப்படையில் தரப்பட்டுள்ளது. ஆகவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் கனவளவு காணும் போது LBH ஆர்டர் இதை தான் பின்பற்ற வேண்டும். அகலம் நீளம் 3000, அகலம் 750, உயரம் 500. இதை வந்து 3000 என்பது 3.00 இருக்கும், 750 என்பது மெட்ரிக் முறை மீட்டருக்கு மாற்றப்பட்டு 0.75 இருக்கும், அகலம் 0.5 என்பது 0.50 எனவும் பதியப்படும். பின்னர் அவற்றினுடைய பெருக்கம் நீளம் தர அகலம் தர உயரம் தர கனவளவு காண்பதற்கான அடிப்படை சூத்திரம். அதன்படி இந்த மூன்று கணியங்களும் பெருக்கப்பட்டு ஸ்கேரிங் என்ற அந்த நிரலுக்கு பெறப்படும். பின்னர் இவ்வாறு பல கனவுகள் இருந்தால் அவற்றை அனைத்தையும் நாங்கள் கூட்டி இறுதி முடிவுக்கு இரட்டை கோடுகள் மூலமாக அதனை காட்டுதல் வேண்டும். இங்கே உங்களுக்கு இவற்றினுடைய பெருக்கம் அதாவது 3.00, 0.75, இவை மூன்றினுடைய பெருக்கமும் பெறப்பட்ட விடை வந்து 1.15 என்று தரப்பட்டுள்ளது. பொதுவாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரையில் அவர்கள் சயின்டிஃபிக் கால்குலேட்டர்ஸ் மூலமாக அல்லது மூலமாக கால்குலேட் பண்ணும் ஒரு தசம தானங்கள் மும்மை தசம தானங்களுக்கு மட்டுப்படுத்தப்படும். என்றாலும் நாம் டிடிஎஸ் ஷீட்டை பொறுத்தவரையில் இங்கே 2 தசம தானங்களுக்கு மட்டமாக்கிய பெருமானமாகத்தான் அதனை எண்டு பண்ணி கொள்வோம். அடுத்த calculation methods தான் cumulative values ஏதாவது இருந்தால், அதாவது கூட்டப்பட வேண்டிய பெருமானங்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றி பார்ப்போம். அதாவது இங்கே உங்களுக்கு தரப்பட்டுள்ளது முதலாவது வகை, அதாவது இதை பல வகைகள் நாங்கள் சொல்லலாம். டைப் 1 என்பதன் மூலம் காட்டப்பட்டுள்ளது ஏபி என்ற ஏதாவது இரண்டு அறைகள். உதாரணமாக நான் இங்கே உங்களுக்கு ஒரு டைல் ஏரியாவோ அல்லது ஸ்லோ கான்கிரீட்டோ அல்லது தரைக்கு சிமெண்ட் போடுதல் போன்ற ஏதாவது ஒரு வேலை உருப்படியாக இருக்கலாம். அது அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவற்றிற்கு நாங்கள் பரப்பளவு எடுக்க வேண்டியது என்பது எங்களோட ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்ட்டில் குறிப்பிடப்பட்டது. ஆகவே அதன் படி பார்த்தால் ஏ என்ற அறையினுடைய பரப்பளவை தனியாகவும் பி என்ற அறையினுடைய பரப்பளவை தனியாகவும் பெற்று பின்னர் அவை இரண்டுடைய கூட்டுத்தொகையை நாங்கள் கூட்டி இறுதி முடித்து வர வேண்டும். ஏ இங்கே தரப்பட்டுள்ளதன் படி பார்த்தால் ஏயினுடைய நீளம் 3600, ஏயினுடைய அகலம் 3100, அதே நேரம் பியினுடைய நீளம் 4200, பியினுடைய அகலம் 3300 ஆக இருக்கும். இதன்படி நாங்கள் நீளம் அகலம் என்ற ஓடருக்கு தான் இதை பதிய வேண்டும். முதலாவதாக நீளம் ஏயினுடையது 3600 மெட்ரிக் அளவை முறைக்கு மாற்றப்பட்டு 3.60 இங்கே பதியப்பட்டு இருக்கு. அதன் பின்னர் அதன் அதே அறையினுடைய அகலம் 3100 மெட்ரிக் முறைக்கு மாற்றப்பட்டு 3.10 அதாவது 3.1 மீட்டராக பதியப்பட்டு இருக்கிறது. பின்னர் அவை இரண்டு நெடுதும் பெருக்கங்கள், இங்கே அவை இரண்டு நெடுதும் பெருக்கங்கள் உங்களுக்கு 11.16 என்று தரப்பட்டு அது 2 தசம மட்டப்பட்டு இங்கே பதியப்பட்டு இருக்கிறது. அடுத்த அறையை பார்க்கும்பொழுது பீனுடைய நீளம் 4.2 அதாவது 4200 மில்லிமீட்டர் என்பது மெட்ரிக் மாற்றப்பட்டு 4.2 மீட்டராக பதியப்படும். பின்னர் 3.3 என்பது இந்த 3300 என்ற அகலக்கூடிய கணியம் மீட்டருக்கு மாற்றப்பட்ட அளவாக காணப்படுகின்றது. பின்னர் இந்த 4.2 3.3 என்ற இரு பெருமானங்களும் பெருக்கப்பட்ட நீளம் தர அகலம் என்ற அடிப்படையில் பெருக்கப்பட்டு அதனுடைய விடை 13.86 என தரப்பட்டுள்ளது. பின்னர் அவை இரண்டும் கூட்டுத்தொகை, அதாவது 11.16 பிளஸ் 13.86 இவை இரண்டினதும் கூட்டுத்தொகை தான் 25.02 இருக்கும். இவ்வாறு கியூமுலேட்டிவ் சந்தர்ப்பத்தில் நாங்கள் இங்கே இவை இரண்டையும் மென்ஷன் பண்ணுவதற்காக இவ்விடத்தில் ஒரு பிரக்கெட் போட வேண்டும். இங்கே உங்களுக்கு அது காட்டப்படவில்லை. அடுத்த டைப் ஒரே அளவான கணியங்கள் பல விடுத்தங்கள் பெறப்படும் சந்தர்ப்பங்களில் அவ்வாறான கணிய அளவீடு ஒன்றை நாங்கள் இவ்வாறு பதிய வேண்டும் என்பதாகும். இங்கே சமனான பரிமாணங்களை உடைய 3 அறைகள் தரப்பட்டு அந்த 3 அறைகளுடைய சிமெண்ட் ரெண்டரிங்கோ அல்லது டைல் குவான்டிட்டியோ ஏதாவது ஒரு பரப்பளவு எடுக்க வேண்டிய வேலை உருப்படியினுடைய கணிதங்களை நாங்கள் எவ்வாறு பதிவேன்னு பார்ப்போம். இங்கே ஒவ்வொரு அறையினுடைய நீளங்கள் அகலங்கள் சமன் என்பதனால் நாங்கள் முதலாக டிமென்ஷன் கொலமில் அதனுடைய லென்த் அண்ட் பிரெத் ஆர்டருக்கு நீளமாக 4500 4.50 அகலம் 2000 2.0 பதியப்படும். பின்னர் ஒரே விதமான அறைகள் 3 காணப்படுகின்றமையினால் நாங்கள் 3/ என்ற குறியீட்டை பயன்படுத்துவோம். இங்கு ஸ்லாஷ் என்பதன் அர்த்தம் பெருக்கப்பட வேண்டும் என்பதாகும். ஆகவே 3 விடுத்தம் என்பது டைம்ஸிங் கொலம் டி என்ற அந்த கொலமில் எழுதப்பட்டு டிமென்ஷன் கொலமில் பரிமாணங்கள் நீளமும் அகலமும் பதியப்பட்டு பின்னர் ஸ்கேரிங் கொலமில் இந்த டைம்ஸிங் கொலமுள்ள விடுத்தமும் டிமென்ஷன் கொலமுள்ள நீளம் அகலமும் பெருக்கப்பட்டு அந்த 3 பெருக்கங்களையும் பெருக்க பெருமானம் 27 என உங்களுக்கு ஸ்கேரிங் கொலமில் தரப்பட்டுள்ளது. இது இறுதி முடிவாக இருந்தால் அதனை நாங்கள் இரட்டை கோடுகள் மூலம் அண்டர்லைன் பண்ணி காட்டுவோம். அடுத்தது டைப் 3. இது பொதுவாக டிபிக்கல் பில்டிங்ஸ் காணப்படுற சந்தர்ப்பங்களில் நாங்கள் அதனுடைய பரப்பளவு எடுக்க வேண்டிய சந்தர்ப்பமாகவோ அல்லது கனவளவு எடுக்க வேண்டிய சந்தர்ப்பமாகவோ இருப்பின் ஒரே பில்டிங் தரப்பட்டுள்ள பரிமாணம் பல கட்டிடங்கள் பெருக்கமாக காணப்படுமாயின் நாங்கள் ஒன்றை செய்து அதனை டாட்டிங் முறையில் எட் பண்ணுவோம். உதாரணமாக இங்கே பிளாக் 1 block 2 என்று இரண்டு கட்டிடங்கள் தரப்பட்டுள்ளது. block 1ல் A பரிமாணமுடைய 3 அறைகள், அதாவது நீளமும் அகலமும் சமனான ஒரே அளவான 3 அறைகள் பிளாக் 1ல் தரப்பட்டுள்ளது. இவ்வாறே நாங்கள் இன்னும் வேறு கட்டடங்கள் செய்வோம். அது பிளாக் 2 பிளாக் 3 என்று இருக்கும். பொதுவாக ஸ்கீம் ப்ரொஜெக்ட் செய்யும் போது, அதாவது ஒரே விதமான வீடுகளோ ஒரே விதமான அறைகள் செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு இவ்வாறான கணிய பதிவுகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை. ஏரியா ஆஃப் ஏ இன் பிளாக் 1 இன் 2, அதன்படி ஏ இதனுடைய நீளம் 3600 3.60, அதனுடைய அகலம் 2.70 2700ஆக இருந்தால் அதனை நாங்கள் லென்த் அண்ட் பிரெத் ஆர்டருக்கு பதிவோம். பின்னர் அந்த ஏ போன்ற ஒரு பிளாக்கில் 3 அலகுகள் காணப்படுகின்றன. அதனை நாங்கள் எவ்வாறு குறிப்பிடுவோம் என்றால், பிளாக் 1ல் 2+1 என்பது, அந்த பிளஸ் என்பதுக்கு பதிலாக நாங்கள் டாட் என்ற குறியினை பயன்படுத்துவோம். இந்த ஏ பிளஸ் ஏ இங்கே ஒரே யூனிட்டாக 2 ஏகளும் இன்னும் 1 தனியாகவும் இருக்கின்றன. ஆகவே அது 2.1, அது பிளாக் 1னுடையது. மீண்டும் பிளாக் 2னுடைய பார்த்தால் அதுவும் 2+1ஆகத்தான் காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் ஒரு இடத்தில் மாத்திரம் 2.1ஐ குறிப்பிட்டு பிளாக் 1 and பிளாக் 2 என்பதற்கு பதிலாக இந்த ட்வைஸ் என்ற இங்கே காட்டப்பட்டுள்ள இந்த 2 என்ற பெருமானத்தை போடுவோம், 2 என்ற அளவில் போவோம். இதன்படி 2.1/2/3.60 × 2.70 என இந்த ஒவ்வொரு இலக்கங்களும் பெருக்கப்பட்டு அதனுடைய இறுதி விடையாக 58.32 பெறப்பட்டுள்ளது. இது ஒரு இறுதி முடிவாக இருந்தால் நாங்கள் அதனை இரட்டை கோடுகளால் காட்ட முடியும். இதுதான் நாங்கள் TDS ஷீட் ஒன்றில் பதிவுகளை மேற்கொள்வதற்காக பின்பற்ற வேண்டிய அடிப்படையான கொள்கை. இவற்றை பின்பற்றுவதன் மூலமாக உரிய கணி அளவியலாளருக்கோ அல்லது அவருக்கு பின்னர் வரக்கூடிய இன்னுமொரு கணிய அளவியலாளருக்கோ அல்லது பொறியியலாளருக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர்களுடைய கணித செயற்பாடுகளை எடிட் பண்ணவோ அல்லது டிலீட் பண்ணவோ அல்லது ஏனைய மாற்றங்கள் செய்யவோ முடியும். இந்த வழுக்கல் ஏற்படுவதை நாங்கள் இவ்வாறான உரிய முறைகளை பின்பற்றுவதன் மூலம் தவிர்த்து கொள்ளலாம். ஆகவே கட்டாயமாக TDS ஷீட் ஒன்றில் என்டர் பண்ணும் போது நாங்கள் இந்த பேசிக் பிரின்சிபல்ஸை பின்பற்றி ஆக வேண்டும்.